இன்ட்ரெஸ்டிங் சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க நாம இப்ப வீடியோ உள்ள போலாம். நான் இப்ப வந்து ஒவ்வொரு क्वेश्चनா பாத்துட்டு அதுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து யாரனா அபிராமி ஆராதனா அப்படிங்கறவங்க கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஹஸ்பண்ட எங்க எப்போ மீட் பண்ணீங்க? இன்ட்ரஸ்டிங்கான क्वेश्चन தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட எங்க பார்த்தேனா நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அங்க வந்து ஆரம்பாலயத்துக்கு ஷேர் ஆட்டோ போறதுக்குலாம் ஒரு இடம் இருக்கும். அந்த பிரிட்ஜ் கரெக்டா ஏத இடத்துல சோ நான் வந்து அங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து என் ஹஸ்பண்ட பார்த்தேன். அடுத்த क्वेश्चन அவங்களே வந்துட்டு ஒரு அஞ்சாறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா வந்துட்டு உங்க பர்த்டே இயர் வேணா அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட பர்த்டே எப்போனா வந்துட்டு April 10 வெட்டிங் டே வந்து எப்படின்னா July 3 லவ் மேரேஜ் உங்க நேட்டிவ் என்னோட நேட்டிவ் வந்து மதுரை தாங்க. அபிராமி ஆராதனா கேட்ட கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டேன். அடுத்தது Esti Alpapos, both are looking so cute. Tell about your school life, sister. Okay, என்னோட ஸ்கூல் லைஃப் வந்து என்னன்னு பார்த்தோம்னா நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து TSUM அப்படிங்கற ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சேன். அது வந்து எங்க இருக்குன்னா வந்துட்டு தல்லாபுரத்துல இருக்குது. அதுக்கு அப்புறம் 9th to 12th வந்து OCTMல படிச்சேன். சோ ஸ்கூல் லைஃப் வந்து நான் வந்து மொத்தம் ரெண்டு ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். சோ இதுதான் என்னோட ஸ்கூல் லைஃப். Tell about your husband, sister. ஹஸ்பண்ட் பத்தி சொல்லணும்னா என்ன இருக்குது? ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க. ஸோ ரொம்ப என்னை பத்திரமா பாத்துக்கிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான். அடுத்தது பானு வாசு அப்படின்றவங்க கேட்டிருக்கிறாங்க. சிஸ் டூ யூ ஹாவ் ஓன் பிரதர் ஆர் சிஸ்டர்? எனக்கு வந்து ஒரு பிரதர் இருந்தாங்க. எப்பனா வந்துட்டு என்னோட சின்ன வயசுல இருந்தாங்க. ஸோ சின்ன வயசுலயே வந்துட்டு ஒரு ஃபீவர் வந்து அஃபெக்ட் ஆகி இறந்துட்டாங்க. ஸோ என் கூட பார்த்தவங்க யாரும் இல்லைன்னு ஒரே ஒரு பொண்ணுதான். டெல் எனி ஒன் திங் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அபவுட் யுவர் அம்மா அப்பா யூ you would not forget in your life. Okay, நான் என் லைஃப்ல மறக்க முடியாததுன்னா அம்மா அப்பா கூட இருக்குன்னா நான் காலேஜ் படிப்பேன்ல அப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா வந்துட்டு எங்க அப்பா வந்து வெளியூர்ல இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டு என்னமா பண்ற அப்படின்னு கேட்டேன். இப்பதானால பண்ண அப்படின்னு சொன்னா பண்ணேனாமா மறந்துட்டேமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்ப க்ளோஸா இருந்தோம். எங்க அம்மாட்ட போய் சொன்னாலும் எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை இல்லை இப்ப பர்த்டே பண்ணிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து நான் எங்க அப்பா கூட அவ்வளவு க்ளோஸா இருக்கிறேனா அப்படின்னா இல்ல. சோ நான் அந்த நாள் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். மெனி க்வெஸ்சன்ஸ் கேட்கணும்னு தான் இருக்கு சிஸ், பட் யூ ஷுட் ஆன்சர் ஃபார் ஆல் ஆஃப் யுவர் க்வெஸ்சன். நைஸ் ஆர் ஹேப்பி ஃபேமிலி. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர் இந்த க்வெஸ்சன் கேட்டதுக்கு. அடுத்தது டிக்கா ராமன் அப்படின்றவங்க வந்துட்டு போத் ஆர் லுக்கிங் சோ கியூட் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சோ மச். அதுக்கப்புறம் கவி பாரதி 5 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. Hi sis, you are doing good in YouTube. Thank you so much sis. So my question is, first question, எதுல ஷூட் பண்ணுவீங்க வீடியோவை? நான் வந்து DSLR கேமரா யூஸ் பண்றேன். நான் கேமரால தான் மோஸ்ட்லி வீடியோ எடுப்பேன். என்னோட கேமரா மாடல் என்னன்னா Canon EOS 80D. அது மட்டும் இல்லாம என்னோட பர்த்டேக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து GoPro எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. GoPro 9 இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு செல்லுலையும் எடுப்பேன். இது வந்து Redmi Note 9 Pro Max. ஸோ இது மூணுலயும் வந்து மாத்தி மாத்தி எதுலையாவது எடுப்பேன். மோஸ்ட்லி வந்து DSLRல தான் எடுப்பேன். யாரு எடிட்டிங்லாம் பண்றா? நான் தான் பண்றேன். எடிட்டிங்லாம் நான் தான் பண்றேன். நல்லா இருக்குதா சொல்லுங்க, இல்ல ஏதாவது மாத்தணும்னாலும் சொல்லுங்க. எடிட்டிங் வந்து மோஸ்ட்லி நான் தான் பண்றேன். விச் ஆப் யூ ஆர் யூசிங் ஃபார் எடிட்டிங்? நான் வந்து எடிட்டிங்க்கு வந்து ஃபில்மோரா யூஸ் பண்றேன். உங்களோட ஃபேவரட் யூடியூபர் யாரு? தென் ஹூ இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன்? என்னோட ஃபேவரட் யூடியூபர் யாருன்னா வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்சது யாருன்னா பிரியமினா மனோகரன் அப்படிங்கிறவங்க வந்து US இருக்கிறாங்க. அவங்களோட சேனல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள்ட்ட பேசுறப்ப ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாக வந்து அவங்க வீடியோஸ் போடுறது இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு என்ன சமயம் சுனிதா சிஸ்டரும் கார்த்தியா சேனல் கார்த்திகா சிஸ்டரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி சப்போர்ட் யுவர் யூடியூப் சேனல்? என்னோட ஃபேமிலியில ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க. என் ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, மாமனார் மாமியாரா இருந்தாலும் சரி, என் சர்ச்சு முதல் கொண்டு சூப்பரா சப்போர்ட் பண்ற வீடியோ எடுக்கணும் அப்படின்னாலே ஹாப்பி ஆயிடும். நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். சோ அந்த அளவுக்கு என் ஃபேமிலியில எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. ஒரே ஒருத்தனை தவிர அந்த குட்டி பையன் மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டான். வீடியோ எடுக்கணும் அப்படின்னா மட்டும் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிருவான். அவன் மட்டும் என்ன தூக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி அவன் பண்ணிட்டு இருப்பான். சோ அவன் ஒருத்த மட்டும் சப்போர்ட் பண்ணல, மத்தபடி எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க எனக்கு. ஓகே சிஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு வீர சபரி
பேர் தப்பா சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. வீர சபரி அப்படின்ற மாதிரி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, வாட்ஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? நான் வந்து எம்எஸ்சிங்க, எம்எஸ்சி பாட்னி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஷாலினி ஆர், அடுத்தது ஷாலினி ஆர் அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு 8 க்வெஸ்சன் கேட்டிருக்கிறாங்க. ஸோ யுவர் குவாலிஃபிகேஷன் அண்ட் யுவர் ஹஸ்பண்ட் குவாலிஃபிகேஷன். நான் வந்து எம்எஸ்சி பாட்னிங்க, அவங்க வந்து எம்சிஏ. அதுக்கப்புறம் லவ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ் தாங்க. நாங்க யூ அண்ட் யுவர் ஹஸ்பண்ட் நேட்டிவ், எங்க ரெண்டு பேருக்குமே வந்து நேட்டிவ் வந்து மதுரை தான். அதுக்கப்புறம் ஏஜா, எனக்கு 28 ஆகுதுங்க. நம்புங்க, உண்மையாவே எனக்கு 28 தான் ஆகுது. நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. Show your marriage photos. கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல ஒரு நாள் கண்டிப்பா அதெல்லாம் காட்டுறேங்க. Tell your marriage story. எங்க மேரேஜ் ஸ்டோரி சொன்னா இந்த வீடியோ பார்த்தா அது ரொம்ப லென்த்தா போயிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து செப்பரேட்டா எங்களோட மேரேஜ் ஸ்டோரி சொல்றேன் உங்களுக்கு. When both of you met first? நாங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்ப மீட் பண்ணோம்னா, நான் வந்து பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப மீட் பண்ணுவோங்க. பேர் தப்பா சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்தது வந்து ஜீவா முக்தா தீர் அந்த மாதிரி ஒருத்தவங்க கேட்டுக்கிறாங்க. Which is your best moment? என்னோட பெஸ்ட் மூமெண்ட்னா சஷுவும் தக்ஷுவும் பிறந்ததுதாங்க பெஸ்ட் மூமெண்ட். Which is your worst day? அந்த பிரெக்னன்சி பெயின் வந்து அந்த நாள் வந்து என் லைஃப்ல வந்து ஒஸ்ட் டேங்க. வாட் இஸ் யுவர் எய்ம்? ஸ்கூல், எனக்கு வந்து எய்ம் நிறைய இருந்துச்சுங்க. ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் எனக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டில் போகணும்னு ஆசை. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது வந்துட்டு டீச்சராக போகலாம் அப்படின்னு ஆசை. அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்ச உடனே மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சா, பிஎட் வந்து கம்பல்சரி அப்படின்ட்டாங்க. நான் அப்படி இருந்தும் போயிட்டு ஒரு இடத்துல ஜாப்க்கு கேட்டேன். அவங்க வந்து நீங்கள் பிஎட் முடிக்காமல் வந்துட்டு நாங்கள் டீச்சர் இதுக்கு ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ பிஎட் எங்கே நேரம்னு பார்த்து 2 வருஷம் ஆக்கிட்டாங்க. ஸோ குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியலை. ஸோ இப்போதைக்கு என்னோட எய்ம்னா யூடியூப்பில் வந்து நான் என்னோட பெஸ்ட்டு கொடுக்கணும், அதுதாங்க என்னோட எய்ம். ஓகே, 3 க்வெஸ்சன் தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. பிஸ்மி பிஸ்மி, சிஸ்ஸி உங்கள் ஏஜ் என்ன? 28 வயசுங்க எனக்கு. சிஸ் உங்க ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் சொல்லுங்க சிஸ். நல்லா இருக்கும். அதாங்க என்னோட ஸ்கூல் வந்துட்டு 8th வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 9th to 12th வேற ஒரு ஸ்கூல்ல. அதுக்கப்புறம் காலேஜ் வந்துட்டு நான் வந்துட்டு யூஜி வந்து எங்க பண்ணேன்னா மீனாட்சி காலேஜ் அப்படின்ற காலேஜ் மதுரையில இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ்ல. அங்கதான் வந்துட்டு என்னோட யூஜி பண்ணேன். அதுக்கப்புறம் பிஜி வந்து எங்க பண்ணேன்னா வந்துட்டு அமெரிக்கன் காலேஜ்ல பண்ணேன். ஸோ என்னோட காலேஜ் லைஃப் அவ்வளவுதாங்க, 5 வருஷம் தான் காலேஜ் லைஃப். அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அவங்க கேட்டிருக்காங்க. முகி லைஃப் ஸ்டைல், ஹாய் டியர். ஹாய் முகி, ஃபோன் வருது. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். முகி லைஃப் ஸ்டைல், ஹாய் டியர். ஹாய் முகி, உங்க சேனல்ல 90 வீடியோஸ் கிட்ட போடுறீங்க. உங்க வீடியோ உங்க சேனல்ல 90 வீடியோஸ் கிட்ட போடுறீங்க, அதுவும் 2 கிட்ஸை வச்சுக்கிட்டு. ஸோ யாரும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கா வீட்டில்? ஏன்னா நான் ஒரு வீடியோவும் எடுக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதான் சிஸ், இப்போதான் வீடியோ வேற லெவலில் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் முகி. எனக்கு வந்து வீடியோக்கு வந்துட்டு யார் சப்போர்ட் பண்றாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே சப்போர்ட் பண்றாங்க. நாங்கள் இப்போ வந்து சென்னை வந்துட்டோம். நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு மதுரையில் இருக்கிறப்ப நான் மட்டும்தான் குழந்தையில பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து அத்தை மாமா இருக்கிறனால அத்தை மாமாவும் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ எனக்கு அதனால வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, என்னால் வீடியோலேயே ஃபோக்கஸ் பண்ண முடியுது. இதுதான் வந்துட்டு ரீசன். ஸோ அவங்க இருக்கிறனால என்னால் வந்துட்டு வீடியோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியுது. ஸோ நான் வந்து அத்தை மாமா பாலாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்க 3 பேரும் தான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்கள் யூடியூப் ஜேர்னி எப்படி உள்ளது? கலாவதி ஜெயபால் அப்படின்றவங்க கேட்டிருக்கிறாங்க. என் யூடியூப் ஜேர்னி நல்லா தாங்க இருக்குது அப்படின்னு நான் தான் சொல்லிக்கணும். தெரிலங்க, நல்லா தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அதை பற்றி யோசிக்கிற மாதிரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோ கொடுக்கலாம், என்ன கண்டென்ட் கொடுக்கலாம், அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்குது. பட் சம்டைம்ஸ் என்ன சொன்னால், நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஏன் வியூஸ் போடல, நம்ம மேலே என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஓகே, நம்ம ஃபுல் எஃபோர்ட்டில் கொடுப்போம், என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே சமாதானப்படுத்திட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வீட்டில் சும்மா இருந்ததுக்கும் இப்போ வீடியோஸ் போடுறதுக்கும் நல்லா இருக்குது. கொஞ்சம் என்ன நான் வந்து என்கேஜாக வச்சுக்க முடியுது, ஏதாவது ஒன்று அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், என்ன கொடுக்கலாம் அப்படின்ற தாட் நிறைய இருக்குது, நல்லா இருக்கு என்னோட யூடியூப் ஜேர்னி. சுமதி சீலா பாக்யராஜ் அப்படின்றவங்க கேட்டிருக்கிறாங்க, இப்போ உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் பிகாஸ் ஆஃப் திஸ் கிவ்அவே? எனக்கு இப்போ வந்துட்டு 1.13 கிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நான் கிவ்அவே கொடுத்தப்ப வந்து 818 தான் இருந்தாங்க. ஸோ இந்த கிவ்அவேனால நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச் உங்க சப்போர்ட்டுக்கு. அதுக்கப்புறம் யுவஸ்ரீ, நீங்க எந்த ஊரு அந்த பசங்களை பத்தி சொல்லுங்க. நான் மதுரை தாங்க. பசங்களை பத்தி சொல்றதுக்கு என்ன, ரெண்டு பேரும் பயங்கரமா சேட்டை பண்ணிட்டே இருப்பாங்க. இவன் அமைதியா இருந்தா அவன் டிஸ்டர்ப் பண்ணுவான், அவன் அமைதியா இருந்தா இவன் டிஸ்டர்ப் பண்ணுவான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ரெண்டு பேருமே பயங்கரமா பாஸ் இருக்கு. இவன் ஏதாவது திட்டம்னு நினைச்சுக்கோங்களே, குட்டி பையன் கூட வந்துட்டு ஏ அப்படி சொல்லி சவுண்ட் கொடுப்பான். குட்டி பையனை நம்ம லைட்டா அடிச்சா கூட சஷு வந்துட்டு ஏன் அவனை அடிக்கிற, லைட்டா சாஃப்டா அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா பண்ணுவான். சோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் பாசம் இருக்கு, அதே நேரத்துல ரெண்டு பேரும் சண்டையும் போட்டுக்கிறாங்க. அவங்களை பத்தி சொல்றதுக்கு இப்போதைக்கு அவ்வளவுதாங்க இருக்குது.
யுவஸ்ரீ அக்கா, உங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வர நடந்ததை சொல்லுங்க. எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருக்கிறாங்க. அதை வந்து நான் வந்து ரொம்ப ப்ரௌடா சொல்லுவேன். நிறைய பேர் வந்து அக்கா அக்கா அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு நல்லா இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஏன்னா எனக்கு ரிலேஷன்ஷிப் வந்து பிடிக்கும். நம்மள வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க வந்து பாசமா சொல்லி இதெல்லாம் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ என்னோட இதை கேட்டோம்னா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குதுங்க. கார்த்திகா சதீஷ், உங்களுக்கு பிடிச்ச டூரிஸ்ட் பிளேஸ் பண்றாங்க. ஸோ என்னோட டூரிஸ்ட் பிளேஸ் எனக்கு ஹைதராபாத். ஹைதராபாத் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் ஆர் செந்தில் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டா என்ன மாதிரி ப்ராப்ளம் வருமா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, பிளீஸ் ரிப்ளை. இல்லைங்க, ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டால் எந்த ப்ராப்ளமும் வரல. எனக்கு இது வரைக்கும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட வரல. ஸோ பாசிட்டிவாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறாங்க, பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் வந்து ஃபேஸ் காமிக்காமல் வீடியோ போடுறத விட ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறப்ப இன்னும் வந்து நம்ம பீப்புள்ஸ் கூட வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபேஸ் காட்டி போகிறதுல ப்ராப்ளம், மேபி ஃபியூச்சரில் ஏதாவது கமெண்ட் வரலாம். பட் எனக்கு இன்ன வரைக்கும் வந்துட்டு ஒரு பேட் கமெண்ட் கூட வரல. ஓ சிஸ்டர், நீங்களும் யூடியூப் சேனல் ஏதாவது வச்சுருந்தீங்க, ஃபேஸ் காட்டுறதுக்கு பயமாக இருக்குதுன்னு யோசிச்சிங்கன்னா தாராளமாக காட்டி போடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லட்டுஸ் கிச்சன் வித் ஹெமா, நீங்கள் முஸ்லீமா இல்லை ஹிந்துவா? ஏங்க, என்னை பார்த்தா முஸ்லீம் மாதிரி தெரியுதா? நான் வந்துட்டு எப்பயுமே மதத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன். எனக்கு வந்து எல்லா மதமே பிடிக்கும். ஸோ நான் வந்து நிறைய மதம் மாதிரி தெரியலன்னா எனக்கு பார்க்க ஹாப்பியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அன்பரசன், இப்போ தான் இந்த போஸ்ட் பார்க்குறேன், நான் கேட்குற மாதிரி இருந்த கொஸ்டின் எல்லாமே இருக்கு சிஸ்டர். ஸோ வெயிட்டிங், இந்த வீடியோ எப்போ வரும்? வாட் இஸ் த கொஸ்டின்? ஓ, இந்த வீடியோ வந்துட்டு ஃப்ரைடே வருங்க. என்னோட சேனல்ல இனிமேல் வீடியோஸ் வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வரும். என்னால் வந்துட்டு குட்டீஸ் இருக்கனால வந்துட்டு ரொம்ப கண்டினியூஸாக வீடியோ கொடுக்க முடியலங்க. ஸோ நான் வந்து வாரத்துக்கு வந்து ரெண்டு வீடியோ கண்டிப்பாக கொடுத்துருவேங்க. மீ அண்ட் மை ஃபேமிலி, எப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்க? ஆமாங்க, கொஞ்சம் வெயிட் லாஸ் நல்லாவே ஆயிருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, நான் வந்து இப்போ பகலில் தூங்குறதை விட்டுட்டேன். ஸோ பகலில் தூங்க வேணாம். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாட்டுக்கு தண்ணி குடிக்கிறது எல்லாமே வந்து ஹாட் வாட்டர் மட்டும் குடிங்க. உங்களை வந்து எப்பயுமே வந்து பிஸியாகவே வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்து நம்ம லேசியாக உட்காந்துருந்தா கூட நமக்கு அப்படியே அதுக்கப்புறம் உட்காந்துட்டே தான் இருக்க தோணும். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கே வந்துட்டு உங்க உடம்புல வந்துட்டு எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்றது நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு. இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா, நான் வந்து குட்டி பையனுக்கு வந்து ஃபீட் பண்ணுறேங்க. ஸோ அதனால இன்னும் வெயிட் லாஸ் ஆகுது. ஸோ அவ்வளோதாங்க, இது இப்படி தான் எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு. சாரா பேகம், நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்க அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணீங்கனாலே உங்க லைஃப் ஹிஸ்டரி ஃபுல்லா சொல்லிடலாம். நான் மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்க என்ன இருக்கு? நான் கேட்கறது வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆன்டி அங்கிள், யூ ப்ரோ அண்ட் செல்லக்குட்டி, இதுதான் ஆன்சரா இருக்கு. போதும் டியர், எல்லாருமே சூப்பரா இருக்கிறோங்க. தேங்க்யூ சோ மச் டியர். எங்க ஃபேமிலியில எல்லாருமே சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க ஃபேமிலியில எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. லட்டு கிச்சன் வித் ஹேமா, உங்க மேரேஜ் ஸ்டோரி சொல்லுங்க சிஸ், லவ் ஸ்டோரி. ஆமாங்க, எங்கள் மேரேஜ் ஸ்டோரி வந்து லவ் ஸ்டோரி தான். அதை வந்து கண்டிப்பாக வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா அதை சொன்னேன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ லட்டுஸ் கிச்சன் வித் ஹேமா, நான் கண்டிப்பாக ஒரு நாள் அதை வந்து வீடியோ போடுறேன். கிவேவேக்கான தேர்ட் கொஸ்டினை வந்து நான் இப்போ கேட்குறேங்க. அது வந்து என்னென்னா வந்துட்டு எங்களோட மேரேஜ் டேட் வந்து இயரோட சொல்லது வந்து நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து இதுதான். கால் வலிக்குதா? உட்காந்துருக்கேன். ஸோ தப்பா எடுத்துக்காதீங்க யாரும். அடுத்தது வந்து டன்னன் கிராஃப்ட் அப்படின்றவங்க வந்துட்டு, உங்கள் நேம் என்ன? என் நேம் பிரீத்திங்க. யுவர் பர்த்டே இயர்? ஏன்னா வந்து எனக்கு பர்த்டே வந்து April 10, 1993. அனிவர்சரி டேட் வந்து எத்தனைன்னா வந்துட்டு July 3rd. எந்த ஹீரோ பிடிக்கும்? எனக்கு சூர்யா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஹீரோயின் ஹீரோயின் நயன்தாரா, எனக்கு பிடிச்ச ஹீரோயினா நயன்தாரா தான். டூ ஹவ் ஓன் பிரதர் அண்ட் சிஸ்டர்? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து பிரதர் சிஸ்டர் யாரும் கிடையாது, ஒரே ஒரு பொண்ணு தான். உங்கள் அம்மா அப்பா நேம் கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் ஒரு நாள் சொல்கிறேங்க. அவங்க இப்போதைக்கு அவங்களை பற்றி எதுவுமே சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்னால் சொல்ல முடியலை. நான் ஃபியூச்சரில் அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் சொல்கிறேன். அண்ட் அவங்க எங்கே இருக்காங்க வீடியோ காட்டுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அவங்க எல்லாரும் மதுரையில் இருக்கிறாங்கங்க, ஆனால் அவங்க யாருமே வந்துட்டு எங்களை காட்டாதீங்க அப்படின்ட்டாங்க. அதனால தான் என்னால் எந்த வீடியோலையுமே இன்க்ளூட் பண்ண முடியல. ஸோ அவங்களே ஒரு நாள் ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக காட்டுறேன். நீங்கள் பார்த்ததில் எந்த சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க? ஏதாவது ஒன்னே சொல்லுங்க அக்கா ப்ளீஸ். நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. யார் பேர் விட்டு போனாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் போகும். ஸோ நான் எல்லாருக்குமே சொல்லிடுறேன். டன்னன் கிராஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அதோட சாரா பேகம் அப்படின்ற சிஸ்டர் வந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நீங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் சந்த்ரு, மார்க், வினிதா, கோஷனா, சிவமதி, கோஷனா, எஸ்டி ஆல் பர்போஸ்லாம் செம்மதாக இருக்கிறாங்க. அரவிந்த் ராஜ், அந்த ப்ரோவும் செம சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. நஜு, நஜு கூட செம சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க.
அதுக்கப்புறம் வந்து சுமதி சீலா பாக்கியராஜன் நினைக்கிறேன், அவங்க வந்து என்னோட எல்லா வீடியோஸுமே பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் உங்க வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய பேர் சப்போர்ட்டா இருக்கிறாங்க. யார் அதுக்கப்புறம் காதல் டிவி என் ஃப்ரெண்டு, அவ ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஸோ நான் என் பேராது விட்டு போயிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் உண்மையாவே வந்து சப்போர்ட்டிவா தாங்க இருக்கிறாங்க. நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ண காரணம், நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண காரணம் வந்து என் ஹஸ்பண்ட் தாங்க. என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு நீ வந்துட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கே வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதனால நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் பார்த்தா என் ஹஸ்பண்ட் தான். அவர் ஹாப்பி ஃபேமிலி நேம் எப்படி வந்து ஏன் அந்த நேம் வச்சுங்க? நிறைய பேர் யோசிச்சவங்க என்ன பேர் வைக்கலாம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நான் வந்துட்டு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே செட் ஆகிற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் அவ ஹாப்பி ஃபேமிலின்னு வச்சோம். அதுக்கப்புறம் வந்து சர்ச் பண்ணி அவ ஹாப்பி ஃபேமிலின்னு சர்ச் பண்ணி பார்த்தா வேற ஒரு சேனல் ஒரு ஹாப்பி ஃபேமிலி அப்படின்னு காட்டும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு அவ ஹாப்பி ஃபேமிலி தமிழ் அப்படின்னு சர்ச் பண்றப்ப நம்ம சேனல் காமிச்சது. ஸோ அதுல இருந்துட்டு வந்துட்டு அவ ஹாப்பி ஃபேமிலி தமிழ் அப்படின்னு மாத்திட்டோம். ஸோ இந்த பேர் பிடிச்சிருந்துச்சுங்க, நம்ம ஹாப்பியா தானே இருக்கிறோம் நம்ம ஃபேமிலியில. ஸோ நம்ம வரப்போற சப்ஸ்கிரைபரும் நம்ம ஃபேமிலி தானே, அதனால எல்லாரையும் சேர்த்து அவ ஹாப்பி ஃபேமிலின்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிதாங்க யோசிச்சோம். ஸோ வேற ஒன்றும் இல்லை அதை பத்தி. This is all my question. Tell me the answer for video. தனங்கிற எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அனிதா சேத்தன், சிஸ் கிட்ஸ் எப்படி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? சிஸ் அண்ட் யூ உங்க நாள்ல வீடு ரொம்ப கிளீனா இருக்கு, எப்படி நீ ஹவுஸ் கிளீன் பண்ணிட்டு வீடியோ ஷூட் எப்படி போனீங்களா? உங்களுக்கு அவ்வளோ டைம் எப்படி வரும் சிஸ்? கண்டிப்பா டைம் வராது சிஸ், நம்ம வீடியோக்காக வந்துட்டு வீடு ஒரு தடவை கிளீன் பண்ணிட்டு இருந்தா நம்ம வீடியோ கிளீன் பண்றதுக்கே 1 hour ஆயிடும். அதுக்குள்ள குழந்தைங்க கண்டிப்பா எழுந்திருச்சிருவாங்க. ஸோ நான் என் வீட்டை வந்து எப்பயுமே வந்து கிளீனாக தாங்க வச்சிருப்பேன். ஸோ அதனால எனக்கு வந்துட்டு எப்போ வீடியோ எடுக்கணும் தொண்டா அப்போ நான் எடுத்துருவேன். இதுக்காக வந்து தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அதனால தான் என்னால் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியுது. யாருக்குமே வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக டைம் கிடைக்காது. ஏன்னா கிளீனிக்கே ரொம்ப நேரம் போயிடும். அதனால எல்லாருமே வந்துட்டு முடிஞ்சிடும் அவங்க வீட்டை கிளீனாக வச்சிருந்தோம்னா நமக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது. நான் அப்படி தாங்க இருக்கிறேன். ஆல் டைம் ஃபேவரட் கிராஃப்ஸ், வாவ் சஷி சோ கியூட், தேங்க்யூ சோ மச் சிஸ். பானு வாசு, போத் ஆஃப் லுக் சோ கியூட் டியர், தேங்க்ஸ் பானு வாசு. ஜீவனா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும் சில பேர், எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு. முல்லை ஜெய், ஹாய் சிஸ், உங்க நேட்டிவ் பிளேஸ் எது? என்னோட நேட்டிவ் வந்து மதுரை. லவ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ் தான். வாட் இஸ் யுவர் எய்ம்? ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னோட எய்ம் என்ன அப்படின்ட்டு. உங்களுக்கு பிடித்த சாங் மூவி? ஓகே, எனக்கு வந்து ஒருமுறை பிறந்தேன் அப்படிங்கிற சாங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட் சாங்னா அது மட்டும்தான். அந்த படம் வந்ததுல இருந்து என்னோட ஃபேவரட் அது மட்டும்தான். இன்ன வரைக்கும் எனக்கு வந்துட்டு அந்த சாங் மாறவே இல்லை. அந்த படத்தோட பேர் வந்து நெஞ்சிருக்கும் வரை. என்னோட ஃபேவரட் மூவினா நெஞ்சிருக்கும் வரை. ஃபேவரட் சாங்னா ஒருமுறை பிறந்தேன் சாங் தான். எப்படி உங்களுக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு? நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து என் ஹஸ்பண்ட் தாங்க. அவங்க தான் வந்துட்டு நீ வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்க ஏஜ், என்னோட ஏஜ் என்னன்னா எனக்கு வந்து 28 ஆகுதுங்க. உங்க ஹாபி? எனக்கு டிராயிங் பிடிக்குங்க. டிராயிங்லேயே வந்துட்டு நிறைய டைப் இருக்குள்ள அந்த கிளாஸ் பெயிண்டிங் அந்த மாதிரி எனக்கு பண்றதெல்லாம் பிடிக்கும். அன்புடன் ஆச்சு ஃபீல் ஆரோமா, ஹாய் டியர். ஹாய், உங்க ஹஸ்பண்ட் ஆரம்பிக்க போற சேனல் நேம் சொல்லுங்க. ஓ ஆமாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நேம்லாம் செலக்ட் பண்ணல. அவங்களுக்கு வந்து கேம்ல பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்க வந்து கேம் ரிலேட்டடாக தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்ன்றாங்க. ஸோ அவங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்துட்டு நான் நேம் சொல்றேன். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பிக்காத சேனலுக்கு என்னடா நேம் வைக்கிறது? இன்னும் வைக்கல. சுமதி சீலா பாக்கியராஜ், ஹூ இஸ் யுவர் யூடியூப் இன்ஸ்பிரேஷன் சிஸ்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சிஸ் இந்த கொஸ்டின் ஆன்சரை. எனக்கு வந்து யாருன்னா வந்துட்டு பிரேமினா மனோகரன் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு சுனிதா சிஸ்டர், இன்னைக்கு என்ன சமையல் சுனிதா சிஸ்டர், கார்த்திகா சேனல் கார்த்திகா, இந்த மூணு பேருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க மூணு பேருமே வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் தான். சந்த்ரு எஸ், Why you started YouTube channel? Already சொல்லிட்டேன், ஹஸ்பண்ட்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ நான் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து யூடியூப் பிடிச்சிருக்குது. When you will reveal your Habbika? அவங்க தான் வீடியோக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஸோ நான் போஸ்ட் பண்ணுறது விட்டுட்டு அவங்களுக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க வீடியோவில் வருவாங்க. ஸோ நான் வர்ற அன்னைக்கு வந்துட்டு அவங்கள காணுறேன். லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? நிறைய பேர் கேட்டிருக்க கொஸ்டின் இதுதான், லவ் மேரேஜ். How many winners you will choose in the giveaway? Please in question ke answer padunga ka. Giveaway winner vandha na vandu evlo per neenga share padukala pothu select pannen sonnen. Na vandu minimum vandu oru moonu per adha select pannen. Maximum vandu neenga share padradhu pothu da. Question ke answer padravanga vandu na vandu oru aal select pannalam appdin irukren. So ungalku badhil kedachirukku nu nenikiren. Laddu's kitchen with Hema, ungaloda marriage arranged or love marriage? Sollunga sis, love marriage da sis. Nareye per kettinga.
நஜ்யம் ஹாய் சிஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த் ஏப்ரல் 10 1993 மேரேஜ் டேட் ஜூலை 3rd ஷாலினி ஆர் யூ முஸ்லிம் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துட்டேன் வாட் இஸ் யுவர் ஃபாதர் மதர் சிப்ளிங் ஹப்பி நேம் ஃபாதர் மதர் பற்றி நான் இன்னொரு நாள் தனியாக சொல்கிறேன் அவங்க பற்றி சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு சிப்ளிங் யாரும் கிடையாதுங்க என்னோட ஹப்பி நேம் வந்து பாலகிருஷ்ணன் ஷாலினி அவங்களே மறுபடியும் கேட்டிருக்கிறாங்க ஒய் யூ ஸ்டார்ட் யூடியூப் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நான் நிறைய நேரம் ஆன்சர் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் சொல்கிறேன் நான் என் ஹஸ்பண்ட்காக மட்டும்தான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் என்னோட ஃபேவரட் ஆக்டர் வந்து சூர்யா ஆக்ட்ரஸ் வந்து நயன்தாரா ஷோ யுவர் ஃபேமிலி ஃபோட்டோஸ் கண்டிப்பாக சிஸ் ஒரு நாள் நான் காட்டுறேன் என்னோட ஃபேமிலி ஃபோட்டோவை எப்போ வந்துட்டு இவங்கெல்லாம் நான் வீடியோவில் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக காட்டுறேன் அபவுட் யுவர் ஃபேமிலி ரமணி பிரியா அப்படின்றவங்க கேட்டிருக்கிறாங்க எங்கள் ஃபேமிலியில் வந்து நான் பாலா சஷு தக்ஷு நாலு பேர் தான் இருக்கிறோம் ஸோ சின்ன ஃபேமிலி தான் எங்களோட ஃபேமிலி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது என் வீட்டு சைட் பார்த்தோம்னா அம்மா அப்பா நான் மூணு பொண்ணுங்க தான் பாலா சைட் பார்த்தோம்னா பாலா அவனு பாலா அவங்களுக்கு வந்து ஒரு அக்கா இருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு எங்களோட ஃபேமிலி அவங்க அக்காவுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் அவ்வளோதாங்க எங்கள் ஃபேமிலினா இதுதான் அவ்வளோதாங்க எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் தாங்க எனக்கு வந்திருந்த கொஸ்டின் தேங்க்யூ ஸோ மச் என்னை பற்றின கொஸ்டின் கேட்டதுக்கு ஏன்னா நான் எந்த வீடியோலுமே வந்துட்டு நான் என்னை பற்றி சொன்னதே கிடையாது அதனாலதான் இவ்வளவு கொஸ்டின் வந்துருக்குது தேங்க்ஸ் எந்த கொஸ்டின் கேட்ட எல்லாருமே உங்க எல்லாருக்கும் நீங்க கேட்ட கொஸ்டின்க்கு ஆன்சர் கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ நம்ம எல்லாரும் இன்னொரு வீடியோல பாக்கலாம் பை